ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை அசைவமா செய்வமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லி சொல்லி இன்னும் நம்மால ஒரு முடிவுக்கு வர முடியல. முட்டை மட்டும் இல்லனா உலகில் எத்தனையோ லட்சம் அடித்தட்டு மக்களுக்கு ஊட்டச்சத்துன்ற ஒன்று இல்லாமலே போயிருக்கும். அப்படிப்பட்ட முட்டையை பத்தி தான் நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றேன். மனிதர்கள் வேட்டையாடி இருந்த காலகட்டத்தில இருந்து இன்றைய நவீன காலம் வரை பறவைகளின் முட்டையை உணவாக பயன்படுத்தி வந்திருக்காங்க. அவற்றில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது கோழி. காட்டில் வாழ்ந்த கோழியை கண்டெடுத்த மனிதன் வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்த்தான். கிமு 8ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியாவில் முட்டை பயன்பாடு புழக்கத்தில் இருந்ததாக வரலாற்று சொல்லப்பட்டு வருது. பண்டைய எகிப்திய நகரங்களில் ஒன்று தேப்ஸ். அங்கிருக்கும் கல்லறை ஒன்று கிமு 1420 கட்டப்பட்டதாகும். அதில் வரையப்பட்டிருக்கும் ஓவியத்துல மனிதன் ஒருவன் ஒரு கிண்ணம் நிறைய நெருப்பு கோழி முட்டைகளை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்துவது போன்ற காட்சி இருக்கிறதாம். பண்டைய ரோமில் முட்டைகளை பாதுகாப்பதற்காகவே விதவிதமான வழிமுறைகளை கையாண்டார்களாம். பண்டைய ரோமானியர்கள் பில்லி, சூனியம், பேய் ஆகியவற்றின் நம்பிக்கை கொண்டவர்கள். பேய் எதுவும் வீட்டுக்குள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தங்களுடைய தட்டில் முட்டை ஓடுகளை நொறுக்கி வைப்பார்களாம். இடைக்காலத்தில் முட்டையை ஐரோப்பாவில் தடை செய்ததாக சொல்கிறது வரலாறு. இப்படி தோண்ட தோண்ட முட்டை குறித்த சுவாரஸ்யங்கள் உருண்டு உருண்டு வருகின்றன. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இதே போல வேற சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட்ஸ்ல நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.